ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புவி சமையல். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் காளான் குழம்பு தான், காளான் கிரேவி அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி போட்டிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி மொட்டு காளானாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி காளான் வாங்கினீங்கன்னா நீங்கள் குழம்பு செய்யும்போது அந்த கறிக்குழம்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இந்த குழம்பு இருக்குங்க. இப்படி வாங்கி இதை நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கழுவி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வறுத்து தாங்க அரைச்சி செய்ய போகிறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் மல்லி, 1/10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 1 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய். இந்த குழம்பு வந்து 3 பேர் சாப்பிடலாம். 1/10 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து. நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் அதுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து வறுத்து அரைச்சி செய்வேங்க, ஏன்னா அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சுட்டுங்க, வரமிளகாய், மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்திருக்கேன். சிம்பிளையே வச்சு நல்லா வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடைச்சட்டி பாத்திரம் வச்சாச்சு, இதில் வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நான் வந்து சீரகம், கடுகு இதெல்லாம் போட மாட்டேங்க, ஏன்னா நம்ம கறிக்குழம்பு டேஸ்ட்டில் பண்ணுறதுனால கடுகு நான் எப்பயும் சேர்க்க மாட்டேன். இது வந்து அப்படியே கறிக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு விரதம் இருக்கிற நாளில் கறி சாப்பிடாதவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காளான் குழம்பு, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நான் வந்து இந்த மல்லி, சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து காளான் நான் வந்து வெந்நீரில் ஊற வச்சு அதைய கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த எண்ணெயிலே 1-5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ தாங்க அதில் உள்ள அந்த பச்சை வாடை எல்லாம் வெளியே போகும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாக போடலைங்க, இதை வந்து நல்லா உலக்கில் தட்டி அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த எண்ணெயும் தண்ணியும் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா தான் அந்த காளானில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வறுத்த அரைச்ச பேஸ்ட்டு. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் இப்படி வறுத்து அரைச்சி செய்கிறது. குழம்பும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும் விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி குழம்பு இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா எப்படி நல்லா மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு குழம்பு தயாராகிடுச்சு, காளான் குழம்பு. நான் வந்து குழம்பு வைக்காமல் கிரேவி மாதிரி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காளான் குழம்பு தயாராகிடுச்சுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.